ஆமேன் ஆமேன் உட்காருவோம். அன்பானவர்களே, வறட்சியான நிலம், நீர்ப்பாய்ச்சலான நிலம் என்கிறதை குறித்து தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கின்றோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 15வது வசனம். நியாயாதிபதிகள் 1:15. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா 15:19. யோசுவா 15:19. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா. ஒரே சம்பவம் ரெண்டு இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே வார்த்தை, ஏறக்குறைய ஒரே வார்த்தைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே காலேபின் குமாரத்தி காலேபிடத்திலே கேட்கிற ஒரு காரியம், அப்பா எனக்கு நீர் நிலங்களை தந்தீர், ஆனால் அவைகள் வறட்சியானவைகளாக இருக்கிறது. நீர் தந்த நிலங்கள் வறட்சியானவைகளாக இருக்கிறபடினாலே நீர் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் கூட தர வேண்டும் என்று கேட்டாள். அவளுக்கு விவாகமாகி அவள் புருஷன் வீட்டிற்கு போக ஆயத்தமாகும் பொழுது திடீரென்று தகப்பனிடத்திலே இப்படியாய் கேட்டாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். என்ன என்று கேட்டால், அது நீர் எனக்கு வறட்சியான நிலங்களை தந்திருக்கிறீர், இப்பொழுது எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தர வேண்டும் என்று கேட்டார். உண்மையில் அவள் தன் தகப்பனை பார்த்து கேட்டது போல நாம் நம்முடைய தேவனை பார்த்து இன்றைக்கு உரிமையோடு கேட்க வேண்டும். பிதாவே, எங்களுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தாரும். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சில பகுதிகள் வறண்டு போயிருக்கிறது, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. இப்படி சில பகுதிகள் வறண்டு போயிருக்கு, ட்ரையா இருக்கிறது. ஆகவே கர்த்தரிடத்திலே ஒரு செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வறட்சி என்பதை குறித்து வேதவசனத்தில் 4 விஷயங்களை நாம் பார்க்க முடியும். அந்த வறட்சிகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவைகள் நம்மை விட்டு மாற வேண்டும் என்றும், அதற்கு பதிலாக செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான அனுபவங்கள் நமக்கு உண்டாக வேண்டும் என்று நாம் இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்திலே கேட்க போகிறோம். முதலாவதாக ஒரு வறட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 28:22. உபாகமம் 28:22. கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார், நீ அழியும் மட்டும், இவைகள் உன்னை பின்தொடரும். இந்த வசனத்திலே வறட்சி என்றொரு வார்த்தை வருகிறது. அது எந்த பட்டியலில் வருகிறது என்றால் வியாதிகளின் பட்டியலில் வருகிறது. இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிற அத்தனையும் வித்தியாச வித்தியாசமான வியாதிகள், நோய்கள். அந்த நோய்களில் ஒரு பெயர் எப்படி வருகிறது? வறட்சி என்று வருகிறது. அப்போ வறட்சி என்பதற்கு முதலாவது ஒரு அர்த்தம் வியாதி. வியாதி, வியாதி கர்த்தரிடத்திலிருந்து ஒரு சாபமாக வருகிறது என்பதை இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம்.
எல்லா வியாதியும் சாபம் அல்ல. சாதாரண வியாதிகள் உண்டு. சில வியாதிகள் மனிதன் செய்கிற பாவத்தினால் வருகிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். சில வியாதிகள் யோபுவுக்கு வந்தது மாதிரி பிசாசனுடைய சோதனையினால் வருகிறது. இப்படி ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது. இங்கே வறட்சியான நிலம் எனக்கு இருக்கிறது, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கை வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், கொஞ்சம் வருஷங்களாக எனக்கு அடிக்கடி பலவீனங்கள், ஒரு நோய் மாறினால் இன்னொரு நோய், அப்பாவுக்கு நோய் மாறினால் பிள்ளைக்கு வருகிறது, பிள்ளைக்கு மாறினால் அம்மாவுக்கு வருகிறது, அம்மாவுக்கு மாறினால் பாட்டிக்கு வருது, பாட்டிக்கு மாறினால் தாத்தாவுக்கு வருது, வீட்டில் ஏதோ ஒரு வியாதி இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட வியாதியின் போராட்டம், தொடர் வியாதிகள், இது ஒரு வறட்சி. நமக்கு வியாதி என்று வந்து வந்தாலே முதல்ல சந்தோஷம் போயிடும், வறண்டு போயிடும். அப்புறம் அந்த வியாதியின் கொஞ்சம் நாட்கள் நீள ஆரம்பிச்சிருச்சுன்னா பொருளாதாரம் போகுது, பல கஷ்டங்கள். இன்றைக்கு சில வியாதிகளுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போனா லட்சங்கள் அப்படியே போய் விடுகிறது, கடனாளியாக மாறி விடுறாங்க. சொத்தை விற்று ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்கள், கஷ்டப்பட்டு எத்தனையோ காலம் சம்பாதித்தவைகளை விற்று விற்று ட்ரீட்மெண்ட். இப்படி ஒரு வறட்சியான வாழ்க்கை, வியாதி என்பது ஒரு வறட்சியான வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு கர்த்தரிடத்திலே நாம் கேட்டு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, வியாதியற்ற நோயற்ற வாழ்வு. அல்லேலூயா. எல்லாரும் விரும்புவதுதான் நோயற்ற வாழ்வு. அதே வேளையில் பைபிள் வசனங்களின்படி நம்முடைய தேவனால் அப்படி ஒரு வாழ்க்கை தர முடியும். அல்லேலூயா. எந்த மருத்துவத்தாலும் மருத்துவர்களாலும் நோயற்ற வாழ்வு தர முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் நினைத்தார் என்றால் கட்டாயம் நமக்கு அதை தர முடியும். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே அதற்காக கேட்கணும். அந்த அச்சாள் கேட்டாள் தகப்பனிடத்தில், கேட்ட பொழுது தகப்பன் கொடுத்தார். தகப்பன் ஒன்றும் மறுப்பு சொல்லலை. ஏய், நான் உனக்கு ஏற்கனவே தந்திருக்கேன்ல, திரும்ப எதுக்கு கேட்குற, ஒன்றும் சொல்லலை. அவ கேட்டது மாதிரியே அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். அப்போ கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். கேட்காமல் அன்னைக்கு போயிருந்தான்னா அவளுக்கு கொஞ்சம் நிலங்கள் இருந்திருக்கும், அது வறட்சியான நிலங்களாகவே காலமெல்லாம் இருந்திருக்கும். அன்னைக்கு தகப்பன்ட்ட வாயத்திறந்து அவ கேட்டபடியினாலே அவள் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை என்ன செய்து கொண்டாள், பெற்றுக்கொண்டாள். ஆகவே இன்றைக்கு நம்மிடத்தில் முதலாவது ஒரு விஷயம், வியாதியை, சில பலவீனங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாகமாக நம்முடைய மனது ஏற்றுக்கொண்டு விட்டது, அதாவது நாம் அதை அங்கீகரித்து விட்டோம். இது இனி இப்படித்தான் இருக்கும், நான் இனி காலமெல்லாம் டயபெட்டிக் பேஷியன்ட் தான், நான் காலமெல்லாம் இந்த நோயாளி தான் என்பதை நாம் ஒத்துக்கொண்டோம், நாம் ஏற்றுக்கொண்டோம். அப்போ நம்ம வந்து நோயற்ற வாழ்வை கேட்க மாட்டோம், இனி எனக்கு இதுதான் கதி என்று ஒத்துக்கொள்ளுகிற. இதுதான் நம்முடைய ஒரு தோல்வி. பைபிளில் இத்தனை வசனங்கள் இருக்கிறது, இயேசு சுகம் தருகிறார் என்று. ஆண்டவர் இயேசு நம்முடைய வியாதிகளை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்று படிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் சுகம் ஆனோம் என்று படிக்கிறோம். இத்தனை வசனங்களையும் நம்ம படித்து விட்டு நாம சொல்லுவது அல்லது சொல்லாமல் சொல்லுவது, எனக்கு இதுதான் இனி நிலைமை, எப்படியாவது இதை வைத்து கொண்டு ஓட்ட வேண்டும். அப்ப நாம் கேட்கவில்லை. இன்றைக்கு உங்களுக்குள் அப்படி ஒரு சிந்தை தூண்டப்படட்டும். சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும், எந்த நோய் இருந்தாலும், இயேசு எனக்கு சுகம் தர வல்லவர். அல்லேலூயா. இது வந்து தற்காலம்தான். எந்த நோயும் என் சரீரத்தில் அது தற்காலம்தான். ஏன்னா எனக்கு இவ்வளவு வாக்கு தத்தங்களும் வசனங்களும் இருக்கிறது. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சீஷனாக மாறி இருக்கிறதுனால இந்த வசனங்கள் எனக்கு சொந்தம், இந்த வாக்கு தத்தங்கள் எனக்கு சொந்தம். அதனால எனக்கு இந்த வியாதி நீடிக்க முடியாது. காலமெல்லாம் இந்த நோய், இந்த பலவீனம், இந்த குறைபாடு, ஒரு அவயவத்தின் குறைபாடா இருக்கலாம், எதுவும் நிரந்தரம் அல்ல என்கிற ஒரு வைராக்கியமான சிந்தை வேண்டும். அல்லேலூயா.
ஆண்டவர் இயேசுக்குள் வந்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். பரிசுத்த ஆவி நமக்குள் வரும்பொழுது நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக மாற்றுகிறார். அந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியின் ஆலயம், இந்த ஆலயம் இப்படி இருக்க முடியாது, இதற்கு கர்த்தர் சுகம் தருவார். ஆமென். இப்படி உறுதியாக வசனங்களின் அடிப்படையில், வாக்கு தத்தங்களின் அடிப்படையில் நாம் விசுவாசித்து, எனக்கு ஏதோ வியாதி வந்திருக்கிறது, பலவீனம் வந்திருக்கிறது, ஆனால் இது நிரந்தரமாக இருக்காது, இது நீடிக்காது, நீடிக்க கூடாது. அல்லேலூயா. அதே போல இன்றைக்கு மனிதனுடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனை பார்க்கும்போது ரொம்ப குறைந்து விட்டது. இப்பொழுது சமீப காலத்தில் நிறைய மரணங்கள் பார்த்தா 60-70 நிறைய மரணங்கள். இது என்னுடைய ஒரு கணிப்பு. நிறைய மரணங்களை, செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நிறைய பார்த்தா 60-70 நிறைய மரணங்களை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பைபிள் நமக்கு சொல்லுகிறது, சங்கீதம் 90:10 சொல்லுகிறது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. அப்போ பைபிள் சொல்லக்கூடிய ஒரு லைஃப் ஸ்பேன் பாருங்க, சாதாரணமாக நார்மலி 70, பலத்தின் மிகுதியினால் 80 என்று சொல்லுகிறது. ஆகவே வேத வசனங்களின் விசுவாசித்து அதன்படி வாழுகிற பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர்கிட்ட வைராக்கியமா கேட்கணும், தேவ பிள்ளைகள் 80 தாண்டி தான் மரிக்கணும். அல்லேலூயா. இது நம்ம ஆசை அல்ல, இதெல்லாம் ஒரு வைராக்கியமா எடுத்து ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகள், இந்த வசனத்தின்படி ஆண்டவருடைய ஆவி எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர், இத்தனை வசனங்களை தந்திருக்கிறீர், விசுவாசிக்கக்கூடிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகள் 80 பிறகு மரித்தால் போதும். ஆனால் 80 மரிக்கணும்னு கட்டாயம் இல்லை, குறைந்தபட்சம் 80. சமீபத்திலே நம்முடைய சில தேவ பிள்ளைகளுடைய மரணம், செல்வராஜையா மரித்தார்கள், 91. குளித்துறை கிறிஸ்டோபரையா மரித்தார்கள், அவளும் 90 மேலே. பாஸ் மெசேதாஸ் மரித்தார், அவருக்கும் 90 மேலே. அது கொஞ்சம் கேட்கறதுக்கு நமக்கு ஆறுதலாகவும் இருக்கிறது. ஒரு பக்கம் மரணம் எப்பவும் வேதனை தான், இருந்தாலும் 90 தாண்டினார்ன்னு சொல்லும் பொழுது அது பெரிய பாக்கியம் அல்லவா? பைபிளே 70 சொல்லுது, அப்புறம் பலத்தின் மிகுதினால 80 சொல்லுது, அதுக்கு மேல ஒரு 10 கூட்டி கொடுத்துருக்கிறாருன்னா அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனால் அநேக இந்த சின்ன வயசுல மரணம், சின்ன வயசுல இந்த மாதிரி 80 கீழே மரணங்களை பார்க்கிறோம். நாம் ஏன் ஜெபிக்க கூடாது? என்ன ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதா? 80 கீழே எங்க ஆளுகள் மறிக்க கூடாதுன்னு ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதா? அது கூட சிலருக்கு வரல. அதான் பரிதாப கிறிஸ்தவம், அதான் பரிதாப கிறிஸ்தவம். அது கூட ஒரு ஜெபம் பண்ணி காலை பின் குமாரத்தி கேட்ட மாதிரி ஒண்ணு கேட்போமே, அது வராது. நம்ம பெரிய அறிவாளிகள் ஆயிடுவோம். அது இந்த காலத்துல இப்படிதான் இருக்கும். அப்ப பைபிள் வசனம், வசனத்தை விட்டுருவோம். இந்த காலத்துல இப்படிதான் இருக்கு. நீ இதுக்கெல்லாம் போய் ஜெபிச்சுக்கிட்டு, இது ஒரு பெரிய பிசாசின் தந்திரம். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கோட்டை விடுறோம். ஏன் கேட்கறதுல என்ன குறை? கேட்கறதுல என்ன தயக்கம்? கேட்கலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கேட்கணும், ஜெபிக்கணும். அதே வேளையில படுக்கையிலையும் ஆகிடக்கூடாது, அதுக்காகவும் சேர்த்து ஜெபிக்கணும். பாவம், 80 வரை இருக்கட்டும்னு பிடிச்சு வச்சுட்டு 60 படுக்கையில் ஆயிட்டாருன்னா அவங்களுக்கு பாடும் கஷ்டம், கவனிக்கிற ஆள்களுடைய பாடும் கஷ்டம். அதனால ஜெபிக்கிறது வைராக்கியமா ஜெபிக்கணும். நல்ல காலமெல்லாம் நடமாடி திரியணும், சர்ச்சைக்கு வரணும், வீட்டு கடமையெல்லாம் சந்தோஷமா செய்யணும், 80 மேல வாழணும். அல்லேலூயா. ஜெபிப்பீங்களா? தோத்திரம். அல்லேலூயா. ஜெபித்தா போதும், கர்த்தர் செய்வார்.
கத்தர் என்ன சொல்றானா, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நீங்கள் கேட்காதபடியினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. சொன்னாரா இல்லையா? சொன்னார். நீங்கள் ஏன் நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ளலன்னா, உங்களுக்கு பரிசுத்தம் இல்லைன்னோ, உங்களுக்கு விசுவாசம் அதெல்லாம் சொல்லல. நீங்கள் அநேக காரியங்களை ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை. அதுதான் ஒரு பெரிய தப்பு நம்ம கிட்ட. ஏயா நீ கேட்கல, கேட்காதனால நான் கொடுக்க முடியல, நீ கேட்டிருந்தால் நான் தந்திருப்பேன். அல்லேலூயா. அதனால இனி பழையதை நினைச்சு அதை விட்டுட்டேனே, இதை விட்டுட்டேனே, அதை விட்டு போன போட்டோம். இனி நம்ம கேட்போம், எல்லாம் கேட்கணும். விசுவாசத்தோட என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வியாதி என்பது ஒரு வறட்சி, அதுல சந்தேகமே இல்லை. அதுக்கு மாற்றாக ஒரு நோயற்ற வாழ்வை கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும். நான் அடிக்கடி ஜபங்களிலே ரெண்டு கையை உயர்த்தி ஜபிக்க சொல்லுவேன், தேவனே எனக்கு மருந்தற்ற வாழ்க்கையை தாரும், மருத்துவர் தேவையில்லாத வாழ்க்கையை தாரும், மருத்துவம் தேவையில்லாத வாழ்க்கையை தாரும், மருத்துவமனை தேவையில்லாத வாழ்க்கையை தாரும், மருந்துகளுக்கு என்னை விலக்கி காரும். இது அடிக்கடி நம்ம சோமணும். ஆண்டவரே மருந்துகளுக்கு விலக்கி காரும், மருத்துவர்களுக்கு விலக்கி காரும், மருத்துவமனைகளுக்கு விலக்கி காரும், மருத்துவங்களுக்கு விலக்கி காரும். என்ன மெடிசின்ஸ், ட்ரீட்மெண்ட்ஸ், டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாவற்றுக்கும் என்னை விலக்கி காரும். இதெல்லாம் நம்ம அடிக்கடி ஜெபம் பண்றது கிடையாது. காய்ச்சல் வந்தபிறதான் ஜெபமே ஆரம்பிக்கும், ஆண்டவரே காய்ச்சலை மாற்றும். ஆனா அடிக்கடி நம்ம சாதாரண நிலையிலே இவைகளுக்காக நாம் நன்றாக ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து ஜெபித்து வரும் பொழுது அது நல்லது. ஏன்னா இயேசு பரமண்டல ஜெபத்திலே ஜெபிக்க சொல்லி தந்திருக்கிறார், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று விலக்கி எங்களை ரட்சித்தருளும் சொன்னாரோ இல்லையா? அப்ப சோதனைக்கு விலக்கி காக்கும்படி நீ ஜெபம் பண்ணு. இந்த சோதனை தான் வரலையே, பிற எதுக்கு ஜெபம் அப்படின்னு நினைக்காத. சோதனை வந்த பிறகு ஜெபிக்கலாம் அப்படின்னு நினைக்காத. சோதனைக்கு விலக்கி காத்தரலும் என்று இப்பொழுதே ஜெபி. அதான் வருமுன் காப்போம் திட்டம். அப்ப அந்த ஜெபம் நம்ம பண்ணணும். வியாதிக்கு விலக்கி காத்தருளும், மருத்துவர்களுக்கு விலக்கி காத்தருளும், மருத்துவத்துக்கு விலக்கி காத்தருளும், மருந்துகளுக்கு விலக்கி காத்தருளும், மருத்துவமனைகளுக்கு விலக்கி காத்தருளும் என்பதெல்லாம் ஒரு காணாப்படமான ஜபமாக வைத்து அடிக்கடி ஜெபம் பண்ணணும். அந்த ஜபங்களுக்கு எஃபெக்ட் உண்டு. அல்லேலூயா. நாம் எதை அடிக்கடி ஜபதூபமா ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோமோ அவைகள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நமக்காக பத்திரப்படுத்தி வைக்கப்படுகிறது. ஏற்ற வேளையில் அது அற்புத கிரியைகளாய், அதிசய கிரியைகளாய் நமக்கு நேராக இறங்கி வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 32:3-4. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. இங்கே தாவீது சொல்லுகிறார், என்னுடைய சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று என்று சொல்லுகிறார். அப்ப சரீரத்திலே பெரிய பாதிப்பு வந்து விட்டது. பாவத்தை நான் அடக்கி வைத்து அடக்கி வைத்து அது என்னுடைய எலும்புகளை உலர்ந்து போக பண்ணிவிட்டது. அதனால மொத்தம் என்னுடைய சாரமே இப்பொழுது எப்படி ஆகிவிட்டது, உஷ்ணக்கால வறட்சியை போல வறண்டு விட்டது. சிலருடைய வாழ்க்கையிலே நான் சொன்னேன், வியாதிகள் என்பது பல விதங்களில் வருது. பிசாசு சோதனையா கொண்டு வருகிறது இருக்கிறது, இயற்கையாக மலையில போனா சளி பிடிக்கும், அப்படி இயற்கை காரியங்கள் இருக்கிறது. சில வேளைகளில் சாபங்கள் தண்டனைகளாக வியாதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல விதத்தில் இருக்குது. பாவத்தினால் வருகிற வியாதிகள், இயேசு சொல்லுவார், திமிர்வாத காரனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லுவார். உடனே அவனுக்கு திமிர்வாதம் சுகமாயிடும். அப்போ எப்படி அந்த திமிர்வாதத்துக்கும் பாவத்துக்கும் தொடர்பு இருக்கிறது? சில வியாதிகள் பாவத்தினால வருகிறது. அப்போ பாவம் மன்னிப்பு உண்டாகும் பொழுது அந்த வியாதி நீங்குகிறது. தாவீதுங்க சொல்றது அப்படிதான் சொல்றார், நான் பாவத்தை எனக்குள்ளே அடக்கி வைத்ததுனால என்னுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இந்த எலும்புக்குள்ளே கொழுப்பு இருக்கிறது. அந்த கொழுப்பிலிருந்து அந்த போன் மேரோ
அதிலிருந்து ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் உற்பத்தி ஆகிறதாக சொல்லுகிறார்கள். அது நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கக்கூடிய காரியம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த எலும்புகள் வந்து உலர்ந்து போயிட்டு வறண்டு போயிருச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போகிறது. ஊர்ல உள்ள கண்ட நோய்கள் எல்லாம் நம்ம சரீரத்துக்குள்ள வருகிறது. அப்ப எலும்புகள் நிணமுள்ளதா இருக்கணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவேன். ஏசாயா 58:11 சொல்லி இருக்கிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இது கர்த்தர் சொல்லி இருக்கிற ஆசீர்வாத வாக்குத்தத்தம். அதிலே ஒன்று, எலும்புகள் நிணமுள்ளதா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது பிரச்சனை. எலும்புகள் நிணம் குன்றி போகும் பொழுது மூட்டு வலிகள் ஆரம்பிக்கிறது. அங்க வலி இங்க வலி எல்லாம் ஆரம்பிக்கிறது, பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. அதுக்கு ஒரு காரணம் பாவம். பாவத்தை நான் உள்ள அடக்கி வச்சேன், அதை அறிக்கை பண்ணி வெளியே விடாம இருந்துட்டேன். எனக்கு தெரியும் பாவம் வந்து விட்டதென்றால் உடனே இயேசுடைய பாதத்திலே விழுந்து நான் பாவத்தை அறிக்கை பண்ணணும், அதை என்னை விட்டு வெளியே தள்ளி விட வேண்டும். அப்பொழுது நான் பாவத்தின் தண்டனைக்கு விலக்கி காக்கப்படுவேன். இந்த வசனத்தின்படி இந்த எலும்பு உலர்ந்து போறதுக்கும் நான் விலக்கி காக்கப்படுவேன். அல்லேலூயா. சோ வியாதி என்கிற ஒரு வறட்சி பயங்கரமான ஒரு வறட்சி. இரண்டாவது இன்னொரு வறட்சி என்னவென்றால், உபாகம புஸ்தகம் 8:15. உபாகமம் 8:15. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும். போதும். இங்கே இஸ்ரவேலரை வழிநடத்தி வந்த பாதையை குறித்து சொல்லும் பொழுது தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர். அந்த பாதையை குறித்து எவ்வளவு சொல்லி இருக்கு பாருங்க, தண்ணீர் இல்லாதது, வறட்சியானது, பயங்கரமானது, பெரிய வனாந்திரம். இப்படி நடத்தி வந்தவர் எதற்கு? பின் நாட்களில் நன்மை உண்டாகும்படியாய். அல்லேலூயா. அப்ப ஒன்று வியாதி என்கிற வறட்சி, அது மாறுவதற்கு நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளணும். இரண்டாவது வாழ்க்கை பயணத்தில் வறட்சி. வாழ்க்கை போக போக வறண்டு போகிறது, வாழ்க்கையிலே பல காரியங்கள் இல்லாமல் போகிறது. குறிப்பாக வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், அன்பு இவைகள் தான் பெரிய ஆசீர்வாதம். வாழ்க்கையில் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்தா எவ்வளவு அது ஒரு பெரிய செழிப்பு. வீட்டுக்குள்ள சமாதானமா வாழ முடிந்ததுன்னா அது பெரிய ஆசீர்வாதம். சண்டை இல்லாமல், பிரிவினை இல்லாமல், மனசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் காயங்கள் இல்லாமல் நாலு பேர் ஒன்னா வாழுகிறது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் அன்பு பாராட்டி, ஒருவரை ஒரு விசாரித்து அப்படி வாழுகிறது, அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. குடும்பம் மற்றும் வேலை பார்க்கிற இடங்கள், சபை, இதிலெல்லாம் இந்த நல்ல அனுபவங்கள் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அன்பு, ஐக்கியம், ஒரு மனம், சந்தோஷம், சமாதானம், இதுதான் வாழ்க்கை பயணத்தை ஆசீர்வாதமாக வைத்திருப்பது. ஏன்னா இன்னைக்கு அதுல ஒவ்வொன்னா குறைஞ்சு போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒருமனம் இல்லை. உறவுகள் எல்லாம் ஒரு கடமைக்காக இருக்கிறது. ஒருத்தர் ஒருத்தர் நம்ப முடியவில்லை. இப்படிப்பட்ட பரிதாபங்கள் இருக்கிறது என்றால் அதுதான் அந்த வறட்சியான பாதை. அல்லேலூயா. இன்றைக்கு குடும்பத்தை குறித்தே ஒரு கசப்பு, சொந்த வீட்டை குறித்தே ஒரு சந்தோஷமற்ற அனுபவம், தன் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் காண முடியாத அனுபவம், இதெல்லாம் யாருக்கு இருக்கிறதோ ஒரு வறட்சியான நிலத்தில் நிற்கிறீர்கள். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தருவார். அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். குடும்பத்தில் அன்பு இல்லையா, ஆண்டவட்ட கேளுங்க. என்ன அந்த அன்பை திருடுகிறது? பிசாசானவன். அந்த வறட்சிக்கு காரணமே அவன் தான். அவனை பற்றி பைபிள்ல சொல்லி இருக்கு,
உலகத்தை வனாந்தரமாக்குகிறவன். அவன் யாரு? உலகத்தை வனாந்தரமாக்குறவன். உங்கள் இல்லத்தையும் அவன் தான் வனாந்தரமாக்குகிறான், உங்கள் உள்ளத்தையும் அவன் தான் வனாந்தரமாக்குகிறான். ஆகவே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தினாலே இந்த வறட்சிகளையும் முறியடிக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு உங்க குடும்பத்துல எது குறைஞ்சு போயிருக்கு, எந்த செழிப்பு இன்றைக்கு அற்று போயிருக்கிறது, அதற்காக ஜெபியுங்கள். ஒருமனப்பட்டு குடும்பமாய் உபவாசம் இருந்து ஜெபித்தால் சீக்கிரமாக அற்புதங்களை காணலாம். அல்லேலூயா. பரிபூர்ணமான அற்புதங்களை காணலாம், சம்பூர்ணமான நன்மைகளை பெறலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட வறட்சிகள். மூன்றாவது ஒரு வறட்சி, ரெண்டு நாளாகமம் 6:28. ரெண்டு நாளாகமம் 6:28. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் வறட்சி உண்டாகிற போதும், வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும். சரி, இங்கே பார்க்கிறோம் வறட்சி தேசத்தின் பஞ்சமாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது வந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி, விளைச்சலில் வறட்சி, கையின் பிரயாசங்களில் வறட்சி, லாபத்தில் வறட்சி, இவைகளை காட்டுகிறது. வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, அது ஒரு வறட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு உண்மையிலே எழுத்தின்படி நாம் அப்படி ஒரு பயங்கரத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் யாருக்கும் அதை குறித்து விழிப்புணர்வு இல்லை. தேசம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று அதை ஆளுகை செய்கிறவர்களுக்கும் தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. அப்படி ஒரு போக்கிலே போய்கொண்டிருக்கிறது என்பது உண்மை. பொருளாதாரம் எப்பொழுது விழும், என்ன ஆபத்து நடக்கும், இதை மூடி மூடி மறைக்க முடியாதே. பொது சொத்துக்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறதே. ஒரு காலத்திலே தனியார் சொத்துக்கள் தேசியமயமாக்கப்பட்டது, இப்போ தேச சொத்துக்கள் தனியாருக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. எந்த காலத்தில் இப்படி நடந்தது? இதுவே ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு அத்தாட்சி. தேசம் பொருளாதார வீழ்ச்சிக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. அப்போ இதற்காக நாம் எவ்வளவு போராடி ஜெபிக்க வேண்டும். வறண்ட நிலத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம், போக போக இன்னும் வறட்சிக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தெரியும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, விலைவாசி எப்படி ஏறிக்கொண்டிருக்கிறது, டீசல் பெட்ரோல் கேஸ் விலையெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு, அதனுடைய தாக்கம் எல்லா இடத்திலும் விலைவாசி ஏறுகிறது, பொருளாதாரம் நலிகிறது, மக்களுக்கு கையில் கிடைக்கிறது கிடைக்க வேண்டியது கிடைக்கல, விளைச்சல்களில் பாதிப்பு, விளை பொருளுக்கு ஏற்ற விலை கிடைக்கவில்லை, எத்தனை விதங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பரிதாபமான சூழ்நிலை. வறட்சியில் நிற்கிறோம், இன்னும் மகா வறட்சிக்கு நேராக நின்று கொண்டிருக்கிறோம். அப்ப இப்பொழுது நாம் அந்த காலேபின் குமாரத்தியை போல கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. தேசமே இப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம சும்மா இருந்தோம்னா நம் பெரிய தோல்வியை சந்திக்க போறோம். இந்த தேசத்தை காப்பாற்ற ஒருவேளை நிபுணர்களால் முடியாம இருக்கலாம், ஆனால் ஜெபிக்கிற பிள்ளைகளால் முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஜெபிக்க ஜெபிக்க பரலோகத்தின் தேவன் இரக்கம் செய்வார், அப்பதான் நிபுணர்களுடைய ஞானமும் கை கொடுக்கும், உழைப்பாளிகளுடைய உழைப்பும் கை கொடுக்கும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படி நீங்க எதை சந்திக்கிறீங்களோ, கடன், வட்டி கடன், நஷ்டங்கள், விளைச்சல்ல இழப்புகள், பல நிலைகளை நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள். நாம் ஒருமித்து ஜெபித்தால், நாம் ஒவ்வொருவரும் இதற்காக வைராக்கியம் எடுத்து, ஆண்டவரே என்னை வறட்சியான நிலத்தில் வச்சிருக்கிறீர், எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தாரும், எங்கள் தேசம் இதுவரைக்கும் காணாத வறட்சி நிலவரத்துக்குள் போகிறது, எங்களுக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலைமையை தாரும் என்று கேட்டால் கர்த்தர் கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. நான்காவதாக யோபின் புஸ்தகம் 24:19. யோபு 24:19. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகர் அல்ல, பசும் பொன்னும் அதற்கு நிகர். 19, 24:19. வறட்சியும் உஷ்ணமும்
உறைந்த மலையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். இங்க என்ன சொல்லி இருக்கிறது பாருங்கள், வறட்சி உறைந்த மலையை பட்சித்து விடும். வறட்சி வந்து வந்து உறைந்த மலையை அது என்ன செய்து விடும், பட்சித்து போடும். இன்னைக்கு பாருங்கள், இமயமலையிலே நிறைய உறைந்த மலை இருக்கிறது. அந்த ரிசர்வ்ஸ் ஆஃப் ஸ்னோ, அந்த பனி அப்படியே பொக்கிஷமாக நிறைந்திருக்கிறது இமயமலையில். இப்பொழுது பூமி வெப்பம் அடைவது அதிகமாகிறதுனால, அந்த வறட்சி பயங்கரமா ஆகிறதுனால பனி அதிகமாக உருகி பாய்கிறது. அதனால அடிக்கடி வெள்ளப்பெருக்கங்கள். ஆனா இதுல இப்ப ஒருவேளை நிறைய மழை பெய்கிறது, முன்னை விட நிறைய வெள்ளம் வருகிறது என்று நினைக்கலாம். ஆனால் இது ஆபத்தானது. ஏன்னா அங்க ரிசர்வா இருக்க வேண்டிய பனி காலத்துக்கு முன்பே உருகி அழிந்து கொண்டே இருக்கிறது. இதனால் கடல் நீர்மட்டம் ஏறுகிறது. பல இடங்களில் நிலப்பரப்பு கடலுக்குள் போகிற நிலைமைகள், அபாயங்கள் வருகிறது. கொஞ்ச காலம் கூட இப்படி போகும்பொழுது அந்த பனிப்படலங்கள் அதிகமாய் உருகி போனால் மொத்த பூமிக்கே ஆபத்து இருக்கிறது. அதான் இந்த குளோபல் வார்மிங்கை குறித்து, புவி வெப்பமடைதலை குறித்து உலக நாடுகள் மீட்டிங் போட்டு போட்டு பேசிக்கொள்ளுகிறது. அப்போ பாருங்கள், இங்கே சொல்லி இருக்கிறது, இந்த வறட்சி அந்த உறைந்த மலையை என்ன செய்கிறது, பட்சிக்கிறது. அது ஒரு பாதுகாப்புக்கானது, ஆசீர்வாதத்துக்கானது, அதை இது பட்சித்து போடுகிறது. அதே போல பாதாளம் பாவியை என்ன செய்யும், பட்சிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ இன்னொரு வறட்சி வந்து பாதாளம். பாதாளம், பாதாளத்தினுடைய வல்லடிகள் பாவியினுடைய வாழ்க்கையில் வீசிக்கொண்டே இருக்கிறது. அது அந்த பாவியை மொத்தமாய் விழுங்க போகிறது. அப்ப அந்த வறட்சியிலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா! இது ஆவிக்குரிய வறட்சி. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் பல பாவத்தை கொண்டு போட்டு போராடுகிறான் பிசாசானவன். இன்றைக்கு நம்முடைய தேசத்தை அழிக்கும்படி எத்தனையோ பாவங்கள் தலைவிரித்து ஆடுகின்ற கொண்டிருக்கிறது. விபச்சாரம், பலாத்காரங்கள் தேசத்துல தலைவிரித்து ஆடுகிறது. கொலைபாதகங்கள், இஷ்டத்துக்கு கொலை செய்கிறான், பட்டப்பகல்ல கொலை செய்கிறான், ஒரு எஃப்ஐஆர் கூட பதியப்படவில்லை. கொலைபாதகம் பயங்கரமா தலைவிரித்து ஆடுகிறது. துன்மார்க்கத்தனம், போதைகள், போதை டன் டன்னா வருது, நோ கொஸ்டின். பயங்கரமாக தேசத்தில் இப்படி ஒரு இழிநிலை வந்ததே இல்லை. அவ்வளவு பாவங்கள் பெருகி போய் கொண்டிருக்கின்றன. இந்த பாவத்துக்கு பாவி அடைய போகிற ஆக்கினை பாதாள ஆக்கினை. அப்ப இந்த ஜனங்களுக்காக நாம் எவ்வளவு போராடி ஜெபிக்கணும். தேசத்தில் போராடுகிற அதே பொல்லாத ஆவிகள் தான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மோதும், சபைகளிலும் மோதும். அப்ப சபைகளும் எச்சரிப்படையணும், தேவ பிள்ளைகளும் எச்சரிப்படையணும். உலகத்தில் அங்க நடக்குது, பேப்பர்ல அது வருது இது வருதுன்னா அந்த ஆவி தான் இங்கே இங்கேயும் கிரியேட் செய்யுது. எல்லா இடத்திலும் ஒரே ஆவிகள் தான் பொல்லாத ஆவிகள் கிரியேட் செய்கிறது. அதனால அங்க நடக்குது இங்க நடக்குன்னு சொல்லும்போது நாம வெளிப்படைந்து நாம் அதிகமா ஜெபிக்கணும். காலேபின் குமாரத்தி ஜெபித்த போல இந்த வறட்சி மாற வேண்டும், செழிப்பு உண்டாகணும். அல்லேலூயா! எங்கள் தேசத்திலே பாவம் மாறணும், பரிசுத்தம் உண்டாகணும். எங்கள் சபைகளுக்குள்ளே பாவங்கள் வந்துடக்கூடாது, பரிசுத்தம் காக்கப்படணும். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே பாவம் வரக்கூடாது, பரிசுத்தம் காக்கப்படணும். அல்லேலூயா! இப்படிப்பட்ட பொல்லாத வறட்சிகள் நீங்கும்படி வைராக்கியத்தோடு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நாலு காரியங்களுக்கு விரோதமாய் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். வியாதிக்கு எதிர்த்து நின்று ஜெபிக்கிற நேரம் இது. உங்கள் வாழ்க்கை பாதையில் சந்தோஷம், சமாதானம் போன்ற ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போகிறது, அதை எதிர்த்து நின்று ஜெபிக்கிற நேரம் இது. உங்களுடைய கையிலே பணம் இல்லாமல் போகிறதே, உங்களுடைய பிரயாசங்கள் பலனளிக்காமல் போகிறதே, அதை எதிர்த்து நின்று போராட வேண்டிய நேரம் இது. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒரு சில நிமிடங்கள் தான் நமக்கு ஜெபத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்கணும். பாவம், ஆமீன், பாதாளத்துக்கு கொண்டு செல்லுகிற பொல்லாத பாவம் பயங்கரமாய் போராடுகிறது.
அந்த வறட்சியை எதிர்த்து நின்று போராடுகிற ஒரு நேரம் இது. எல்லாரும் ஒரு வைராக்கியத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. கர்த்தாவே, என் சரீரத்தில் எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என்னை வியாதிக்கு விலக்கி காரும், வியாதி படுக்கைக்கு விலக்கி காரும், என்னை மருந்துகள் மாத்திரைகளுக்கு விலக்கி காரும், என்னை மருத்துவங்களுக்கு விலக்கி காரும், என்னை மருத்துவர்களுக்கு விலக்கி காரும், என்னை மருத்துவமனைகளுக்கு விலக்கி காரும். எல்லாரும் சீரியஸா, ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வைராக்கியமா இப்படிப்பட்ட ஒரு நோயற்ற வாழ்வு எனக்கு தாரும், என் குடும்பத்துக்கு தாரும், என் சபை மக்களுக்கு தாரும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாரும் வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நோயற்ற வாழ்வு தாரும் ஐயா, நோயற்ற வாழ்வு தாரும் ஐயா. எங்கள் விசுவாசம் கொஞ்சமா இருக்கிறது நாதா, ஆனால் நாங்கள் வைராக்கியத்தோடு உம்மிடத்தில் கேட்பதெல்லாம் ஆமென். நோயற்ற வாழ்வு, நோயற்ற வாழ்வு, எங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமென். எங்களுக்கும் எங்களுடையவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதமான ஒரு நீர்ப்பாய்ச்சலான இந்த நிலத்தை தாரும். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை பயணத்திலே சந்தோஷம், சமாதானம், அன்பு, ஐக்கியம், ஒருமனம், புரிந்து கொள்ளுதல், இந்த நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தாருமையா, தாருமையா, தாருமையா. என் குடும்பத்தை அப்படி மாற்றும் என்று கேளுங்க. நான் வேலை பார்க்கிற இடத்திலே வரக்கூடிய மக்கள் நடுவிலே அப்படி மாற்றும் என்று கேளுங்க. எங்கள் சபையை அப்படி மாற்றும். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஆண்டவரே, பணம், பொருள், செல்வம், விளைச்சல், லாபங்கள், ஆசீர்வாதங்களில் வந்திருக்கிற வறட்சிகளை மாற்றும் ஐயா, ஆமேன். மலைத்தாழ்ச்சியான வருஷங்களிலும் தப்பாமல், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொன்ன தேவனே, ஆசீர்வதியும். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதியோ. 3 வருஷங்களின் பலனை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவரே, எங்களை ஆசீர்வதியோ. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, விண்ணப்பம் செய்யுங்க. நீங்க கேட்காததினால் பெற்றுக்கொள்ளவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை எங்களை விட்டு அகற்றும் ஐயா. பாவம் எந்த ரூபத்திலும் எங்களுக்குள் வரக்கூடாதப்பா, எங்கள் குடும்பங்களுக்குள் வரக்கூடாது, எங்கள் சபைகளுக்குள் வரக்கூடாது, எங்கள் தேசத்திலிருந்தும் பாவத்தை துரத்தும் ஆண்டவரே. பயங்கரமான பாவம், பாதாள வறட்சி, பாதாள வறட்சி, இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தை விட்டு விலகி போவதாக. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, hallelujah. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. விசுவாசத்தோடு பாடுவோம். தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சௌலாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகோ, ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகோ. ஆகோ, எல்லாம் ஆகோ, உம்மாலே தான் எல்லாம் ஆகோ, ஆகோ. விசுவாசத்தோடு சொல்லுவோம், எல்லாம் ஆகோ, ஆகோ, எல்லாம் ஆகோ, உம்மாலே தான் எல்லாம் ஆகோ. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஓ ரிபலப ஷலபல பகபரபத ரசந்தர துரபத ரிபி கபௌரி அந்தல பௌஷலப எல்லா வறட்சிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக ஆமீன் வியாதி என்கிற வறட்சி நீங்கி போவதாக ஆமீன் ஆமீன் ஆசீர்வாத குறைவுகள் எல்லாம் நீங்கி போவதாக ஆமீன் ஆமீன் வருமானத்தில் உள்ள எல்லா தடைகள் நீங்கி போவதாக ஆமீன் பாவத்தின் போராட்டங்களும் பாவத்தின் கிரியைகளும் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் எங்கள் வாழ்வை நிரப்புவதாக ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே வறட்சியான நிலங்கள் அல்ல நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எங்களுக்கு தாரும் நோயற்ற வாழ்வு தாரும் ஐயா மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆசீர்வாதமான வாழ்வை தாரும் ஐயா ஆண்டவரே செழிப்பும் நன்மையும் மேன்மைகளும் நிறைந்த ஆசீர்வாதமான வாழ்வை தாரும் ஐயா பாவமற்ற பரிசுத்த வாழ்வை எங்களுக்கு தாரும் ஐயா கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும் தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக ஆமேன் துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே 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 அல்லேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்